வருஷத்துக்குள்ள ஒரு ரெண்டு வருஷத்துக்காக அந்த சென்சார் போர்டில் ரூல்ஸ் மாற்ற சொல்லுங்க சார். பூத்தம்பி மேடம் தான் வந்து அதில் தலைமையாக இருக்கும் சார். ஆண்டி என்ற வார்த்தை தப்பையா சார்? எனக்கு தெரியல என்னன்னா சார், ஆண்டி என்னென்ன தப்புனா அது வந்து மிகப்பெரிய தப்பான வார்த்தைனா. அப்போ எந்த காலத்தில் நான் எங்கே இருக்கேன், நான் இப்போ இந்தியாவில். அப்போ இதுக்கு முன்னாடி படங்களில் வந்திருக்கு, அது எப்படி கொடுத்தீங்கன்னா அந்த படத்துலையும் பேசக்கூடாது. அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த படத்துக்கு ஒரு ரூல்ஸ், ஏன் படத்துக்கு ஒரு ரூல்ஸ்ன்ற ஏதாவது போட்டிருக்காங்க சட்டத்தில். நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் ரைட்டர். அப்படியா? எத்தனை ஷார்ட் எடுப்பி ஒரு நாளைக்கு? அப்படின்னா அந்த கேரக்டரோட அர்த்தம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பேசக்கூடாது, வெளியே போங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா அப்போ நான் எப்படி படம் எடுக்கிறது? நான் சொன்னேன் வெளியே போங்கன்னு சொல்லக்கூடாதுங்க, இது என்னோட இடம், இது வந்து எனக்கு படம் போட்டிருக்கீங்க, எனக்கு பதில் சொல்லக்கூட வேண்டிய இடம், நீங்கள் பதில் சொல்லுங்க. அப்படின்னா இவ்வளோதான் பேசுவோம், நீங்கள் வெளியே போய் பேசுங்க. ஏதாவது நீட் தான் இப்படி பேசும் ஒரு ஒரு ஆட்டிடியூட. அப்படின்னா நீங்கள் நான் கை நீட்லாம் பேசுகிறீங்களே, அப்படின்னா நீங்கள் மன்னிப்புலேட்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த கட்ட போகணும். ரிவிஷன் கமிட்டியில் எனக்கு எல்லாருமே தெரியும், கௌதமி மேடம் தான் வந்து அதில் தலைமையாக இருக்காங்க. படம் பார்த்தாங்க, படம் பார்த்து என்னை கூப்பிட்டாங்க. நீங்கள் ஒரு இயக்குனராக இந்த படத்தில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இன்றைக்கி நிறைய இடத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் நிறைய தவறுகள் நடக்குது, அந்த தவறை நடக்கக்கூடாதான் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஒன்றுமே காட்டலையே அப்படின்னாங்க. மேடம் ஓப்பனிங்கோட சீனு கடைசியோட சீனுனா கருவு நான் பாருங்க அப்படின்னேன். சரி, அதெல்லாம் கூட எனக்கு கொடுங்க பரவாயில்ல, இந்த படத்துக்கு நாங்கள் எப்படி கட்டுத்தருது அப்படின்னாங்க. மேடம் நீங்கள் தான் சொல்லணும், படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இது கரெக்டான படம் தான், நான் உங்ககிட்ட எடுத்து வந்திருக்கேன், அதை நீங்கள் தான் பார்த்து என்ன கட்டுக் கொடுக்கணுமோ என்ன பண்ணுமோ நீங்கள் சொன்னால் அதுக்கு நான் கட்டுப்படுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சைட்லேருந்து தரப்பாக சொல்லுங்க அப்படின்னாங்க. எடுத்தாங்க என்ன ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் வெளியே வெயிட் பண்ண சார், நான் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி நாலு பக்கம் பேப்பர் எடுத்தாங்க. பேப்பர் எடுத்து சார் ஒரு பேருக்கெல்லாம் சார் சென்சரில் கொடு பேர், இந்த பேர் வைக்கக்கூடாதான். நக்மான்ற ஒரு பேர் இருக்குது சார், அந்த பேர் இருக்கக்கூடாதான். ராகினின்னு பேர் இருக்குது, அந்த பேர் இருக்கக்கூடாதான். லலிதான்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் இருக்கக்கூடாதான். நான் கேட்டேன் ஏங்க பேருன்றது வந்து ஒரு ட்ரேட்மார்க் உள்ள ஒரு கம்பெனி பேரோ யார் பேரோ நான் பயன்படுத்தினா தப்புன்றது எனக்கும் தெரியாது. நக்மான்றது ஓர் ஆயிரம் பேர் இருக்காங்க. இப்போ என் பேர் கேஷவ் அப்படின்னா கேஷவ் இந்தியாவில் ஓர் ஆயிரம் பேர் இருக்காங்க. இப்போ நான் உரியாவில் ஒருத்தர் என் பேர் படம் எடுத்தால் சொல்லலாம், போய் கேஸு பட முடியுமா? அதெல்லாம் கிடையாதுங்க. பேருக்கு நாங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இங்கே பேசவே கூடாது. நீ ஃபுல்லாக அந்த நக்மா ராகினி லலிதான்ற பேர் ஃபுல்லாக நீ மாற்றினா தான் அடுத்தது போக முடியும். மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நடிகர், உங்களுக்கு எல்லாம் தெரிய விஷயம் இல்லை, இன்றைக்கி தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் மறுபடி ஃபுல்லாக வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே பண்ணணும். நான் மறுபடி எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூப்பிடணும், அந்த பேர் மாற்றினா எல்லா காட்சியிலும் எல்லா பேர் இருக்குது. ஃபஸ்ட்டுலேருந்து ஆர்ரில் வரைக்கும் எல்லோரும் நான் மாற்றி மாற்றி பேர் மாற்றணும். எப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இங்கே வரீங்களா, நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துங்க. மேடம் இப்படி சொன்னால் எப்படிங்க? நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இத்தனை பேர் மாற்றணும்னா எப்படிங்க? ஒரு பேர்னால எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. சரி அது உங்கள் இஷ்டம் சார். அடுத்தது இப்போ நீங்கள் டூயட் சாங் ஒன்று போட்டிருப்பேன். நானும் நடன இயக்குனராக வந்தால் எவ்வளோ எத்தனையோ படம் அசிஸ்டண்ட்டாகவும் டான்ஸ் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஹீரோ வந்து கீழேருந்து ஹீரோயின் அப்படி மேலே பார்க்குறாங்க, அந்த காட்சியை ஃபுல்லாக தூக்கிடுங்க. நான் சொன்னேன் எதுக்குங்க தூக்கணும் அப்படின்னா, இதனால் வந்து இளைஞர்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க, யாராவது பொண்ணு போய் குளிக்கிற டைமில் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். நான் சொன்னேன் என்னங்க இதெல்லாம், ஒரு ஹீரோ வந்து ஹாஸ்டலுக்குள்ளே ஹீரோயின் தெரியாமல் உள்ளே வந்துட்டான், அவன் இந்த இடத்துல பார்க்கும்போது அதுக்குள்ளே கற்பனைக்குள்ளே தானே போகிறான், அடுத்த காட்சி கற்பனைக்குள்ளே தான் போகிறான், அவன் ஸ்ட்ரெயிட்டாக எதுவும் தப்பு பண்ணல. கற்பனைக்குள்ளே போகும்போதுனா அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா அப்போ நான் எப்படி படம் எடுக்கிறது? போ, என் தயாரிப்பில் ஒரு லிமிட் இருக்குது, சின்ன தயாரிப்பு இருக்குது, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா எப்படி நான் இப்போ படம் பண்ணுதுன்னா? அதெல்லாம் பேசக்கூடாது, வெளியே போங்க. நான் சொன்னேன் வெளியே போங்கன்னு சொல்லக்கூடாதுங்க, இது என்னோட இடம், இது வந்து எனக்கு படம் போட்டிருக்கீங்க, எனக்கு பதில் சொல்லக்கூட வேண்டிய இடம், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா இவ்வளோதான் பேசுவோம், நீங்கள் வெளியே போய் பேசுங்க ஏதாவது, இல்லை கோர்ட்டில் பார்த்துங்க. இப்போ ஆக்சுவலி என்னோட மேனேஜரும் கை நீட்டு தான் இப்படி பேசும் ஒரு ஒரு ஆட்டிடியூட. ஒரு அப்படின்னா நீங்கள் நான் கை நீட்லாம் பேசுகிறீங்களே, அப்படின்னா நீங்கள் மன்னிப்புலேட்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த கட்ட போகணுங்க. நான் சொன்னேன் ஏங்க ஒரு மேனேஜர் கை காட்டு பேசுகிறதெல்லாம் தப்பா, நான் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசினா தானே நீங்கள் இதுக்கு பேசினா, அதெல்லாம் கிடையாது. அப்படின்னா ஒரு படம் இன்றைக்கி எடுத்து ஒரு தியேட்டரை கொண்டு வரதுக்குள்ளே ஓராயிரம் பிரச்சனை இருக்குது. நான் முழுக்க முழுக்க நான் சாவர வரைக்குமே நான் தயாரிப்பாளர் டைரக்டர் தான். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் நான் கதை சொல்லி அந்த கதையை நான் ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டு காப்பி ஆகிறதுக்குள்ளே ஓர் ஆயிரம் பூதங்கள் வந்து என்னையும் அவங்கள அட்டாக் பண்ண வராங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதா சினிமாவில், ஏன்னா கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ஒன்று இருக்கும், வேலை நடக்கும்போது ஓர் ஆயிரம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை ஒரு ஃபஸ்ட் காப்பி கொண்டு வந்திருக்கோம் மேடம். நீங்கள் சினிமா தெரிஞ்சவங்க, எத்தனை வருஷமா உங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள, 100% அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் ஆக்சுவலி கேட்கும்போது எனக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுங்க, எனக்கு 18+ படம் அது, ஏ சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டேன். சரி ஓகே, அவங்க சில டயலாக்லாம் சொல்ல சொன்னாங்க, அது ஓகே இயல்பாக ஓகே, அந்த டயலாக்லாம் மியூட் பண்ணி ஆல்டர்னேட் டயலாக்லாம் போட்டேன்.
இருந்தாலும் நான் கேட்குறேன்னா, ஒரு சென்சார் போர்டுன்றது அதில் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு அது தெரியல சார் என்னான்ட்டு. 1952 போட்ட ரூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, அதன் கீழே வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் நேற்று ஒரு அட்வொகேட் கூட கேட்டேன், அவர் சொல்கிற அன்னிலேருந்து வந்திருக்குங்க, அதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ்லாம் அந்த பயோலா படித்தா தான் தெரியுன்றாங்க. இப்போ இனிமேல் டைரக்டர்லாம் போய் ஒரு அந்த பயோலா படிச்சுனா நான் சினிமாவில் எந்த டைரக்டர் வரவே முடியாது. அவங்க ரூல்ஸு ரூல்ஸ்ன்றது சார், இப்போ நான் போன வருஷம் எடுத்த படம் இன்னும் ரிலீஸ் பண்ணாலே பழைய படம்ன்றாங்க. எப்பயோ போட்ட ரூல்ஸ் வச்சுட்டு இன்றைக்கி எங்களை கட்டுப்படுத்தினா எப்படி சார் படம் எடுக்குது ஒரு டயட்ரு? டயட்ருன்ற ஒரு கற்பனை, அதாவது ஒரு கற்பனை மீறி அவனுக்கு ஒரு நாலட்ஜ் இருக்கும். ஏன்னா மக்கள் தான் மெயின், மக்களை கெடுக்கிற மாதிரி எந்த டயட்ரு படம் எடுக்கக்கூடாது. நானும் ஒரு இந்தியன் குடும்பம் தான், எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம படம் எடுக்கிறோம். அதை மீறி இன்றைக்கி வியாபாரம் எப்படி இருக்குது, ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி வலைதளத்தில் எல்லாமே டிவியிலே வந்து ஓடிடிலாம் வந்து அட்வான்ஸாக ஃபாரின் படங்கள்லாம் அவன் பார்க்குற அளவுக்கு அவன் தெளிவாயிட்டான். இப்போ நான் இந்தியன் தமிழ்நாட்டுக்காரன், நான் படம் எடுத்து என் தமிழ் மக்களை கவர்ச்சி ஒரு சந்தோஷப்படுத்தினா அதெல்லாம் கிடையாது, வெளியே போங்க அப்படின்னா எப்படி சார் இது? ஒரு ஒரு இயக்குனர், அப்போ இனிமேல் நான் கேட்குறதுனா இனிமேல் வர இயக்குனர் எல்லாருமே நான் படத்தில் என்னென்ன பேர் வைக்கிறோம் அந்த பேரெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க எந்த பேர் செலக்ட் பண்ணுறாலும் அந்த பேர் தான் வைக்கணும்ண்ணா. பழைய பேர் சுப்பம்மா குப்பம்மா அந்த மாதிரி பேர் தான் நான் படம் பண்ண போலுக்கு. எனக்கு அது ரொம்ப மனத்து சார். இவ் என்ன சொல்கிறாங்கன்னா சென்சார் போர்டுன்றது ஒரு அங்கே என்னென்னா அவங்கள நம்ம ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு சேரதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்குன்னு பேருக்கெல்லாம் சார், ஒரு பேர் வந்து இந்த பேர் எடுக்கிறதுக்காக சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மொடி ரீப்ரொடக்ஷன் மொடி பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு 600,000 ரூபா மொடி செலவு பண்ணோம் சார். உங்களுக்கும் இல்லை, இப்போது ஒரு ஃபுல்லாகவே மொடி எடிட் பண்ணோம், மொடி டப்பிங் பண்ணோம், மொடி மிக்சிங் பண்ணோம், மொடி காப்பி ரெடி பண்ணோம். இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுத்து வெளியே வர்றதுக்குள்ளே இன்றைக்கி இந்த இடத்த கொண்டு வரதுக்குள்ளே 1000 பிரச்சனை வருது. இந்த மாதிரி என்னை போட்டு சின்ன பின்னமாக்கி எனக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, 60 கட் டைரக்டரான. இனிமே எனக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் கூட என்னை நான் திருப்பி திருப்பி ரொம்ப தாழ்மையோடு கேட்டிருக்கிறேன், யாராவது இருந்தால் வருஷத்துக்குள்ள ஒரு 2 வருஷத்துக்காவது அந்த சென்சார் போர்டில் ரூல்ஸ் மாற்ற சொல்லுங்கள் சார். ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கோ சார், ஆண்டின்ற வார்த்தை தப்பையா சார், எனக்கு தெரியல என்னென்னா. இப்போது ஒரு குழந்த ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா வராங்க, அந்த அம்மா என்னென்ன சார் கூப்பிடுவாங்க? பொதுவாக எல்லாரும் வீட்டில் என்ன கூப்பிடுவாங்க? ஆண்டி தானே கூப்பிடுவாங்க. ஆண்டி என்று சொல்கிற வார்த்தை தப்புங்க, இதை எடுத்து நான் கேட்டேன். ஆண்டி என்ன தப்பா? அது வந்து மிகப்பெரிய தப்பான வார்த்தைனா. அப்போ எந்த காலத்தில் நான் எங்கே இருக்கேன் இப்போ இந்தியாவில்? ஆண்டின்றது தப்பா? சரி குள்ளன் ஒரு அதில் அந்த பையனோட இது குள்ளன், அவனை வச்சு அந்த குள்ளனை காமெடி பண்ணா குள்ளன்லாம் சொல்லக்கூடாதுங்க, அது வந்து அவரோட உயரத்தை நீ வந்து தாழ்மைப்படுத்துற. சரி ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி படங்களில் வந்திருக்கா, அது எப்படி கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை நீ பேசக்கூடாது. அப்போ அந்த இப்போ ஒரு ஒரு இயக்குனர் என்னன்னா இன்னொரு படங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்தா இந்த காட்சி கொடுத்துருக்காங்க, எனக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் தான் நான் படம் எடுத்திருக்காங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது, அந்த படத்தை பற்றி பேசக்கூடாதுனாப்பா. அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த படத்துக்கு ஒரு ரூல்ஸ், என் படத்துக்கு ஒரு ரூல்ஸ்னு ஏதாவது போட்டுருக்காங்க சட்டத்தில்? எல்லா படத்துக்கும் ஒரே ரூல் தானே. அப்போது இன்னொரு படத்தில் கொடுத்துருக்கும் போது நான் நம்பிக்கை எடுத்துருக்கேன்னா அது நீ உட வேண்டியது தான். இல்லை நீ குள்ளன் இருக்கக்கூடாது, ஆண்டி இருக்கக்கூடாது, நக்மா இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ நான் எப்படி தான் படம் எடுக்கிறது இந்த இடத்துல போயிட்டு? எனக்கு தயவு செஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு இடத்துல ரூல்ஸ் மாத்திரம் என்னோட கட்டை, அது எப்படி மாத்துறாங்களோ, அது நான் பேசுகிற தவறோ கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் இருந்தாலோ யாராவது பெரியவங்க, அது நிறைய பேர் இருக்குங்க இந்த சினிமாவில் பெரிய பெரிய ஆளுக்கலாம், அவங்களாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த சட்டத்தை மினிமம் கொஞ்சம் அப்பப்போ ரூல்ஸ் மாற்றி இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு மாற்றினாங்கன்னா எல்லாருமே நல்ல படம் எடுக்கலாம். யாரும் நான் இப்போ இந்த படம் நான் எடுத்திருக்கேன்னா நீங்கள் படம் பார்த்துட்டு எனக்கு நான் வந்து வேணாம் உங்களுக்கு நான் சேலஞ்சு கூட சொல்கிறேன், எனக்கு கொடுத்த கட்டெல்லாம் நான் கூகுள் ட்ரைவ்லோடு போட்டுறேன் ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்கும், நீங்கள் பாருங்கள். என்னை தப்பாக இருந்தால் நீங்களே என் மேலே கேஸ் போடுங்க. நான் எந்த ஒரு தப்பான காட்சி எங்கேயுமே ஒரு ஒரு விஷுவல் என் மேலே தப்பாக இருந்தால் சொல்ல சொல்லுங்கள். அடல்ட்டுனாலே 18 வயசுக்கு மேலே காமெடி டைலாக் இருக்கக்கூடாதா? இப்போ நீங்கள் ஒரு காட்சி ட்ரைலரில் பார்த்தீங்க, எத்தனை ஷாட் எடுப்பேன்? ஷாட்ன்றது ஒரு தப்பு வரதான் இருக்கா? 1000 வர இப்போ நான் டெய்லி ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கேன், வந்தேன்னா மாமா சார் எத்தனை ஷாட் இருக்குன்னு டிரைவர் கேட்கலாம், அது இப்போ தப்பு தானே? அப்போ உள்ளே போனதானே அந்த ஷாட்டோட அர்த்தம் தெரியும். அதெல்லாம் கிடையாது. அந்த இப்போ ஒரு கேரக்டர் நம்ம அமைக்கும் போது அந்த கேரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேரக்டர், அவன் சொல்கிறான் ஹாய் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர், அப்படியா எத்தனை ஷாட் எடுப்பேன் ஒரு நாளைக்கு அப்படின்னா அந்த கேரக்டரோட அர்த்தம் இருக்குல்ல. இப்போ அந்த கேரக்டர் என்ன சொல்லுது, இந்த கேரக்டர் என்ன சொல்லுதுன்னு அர்த்தம். இந்த கேரக்டர் ஒரு வடிவமைக்காமல் நான் வேற ஒரு கேரக்டர் வச்சு தப்பாக அந்த டைலாக் நான் சொல்லுதுன்னா அது 100% தப்பு. ஏன்னா ஆப்போசிட் ஒரு கேரக்டர் என்ன பேசுதோ அது கவுண்டர் கொடுத்தா தான் அந்த கதை அந்த அந்த சீன் ஒப்பேத முடியும், அந்த ஆடியன்ஸ் நான் கவர் பண்ண முடியும். அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு கால் பாய் அப்படின்றது ஒரு ஆப்பே இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது தப்பாக இல்லை அது ஒரு சார், எல்லாமே உலகத்தில் நம்ம மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டது. நான் தப்பாக சித்தரித்து எதாவது கேவலப்படுத்தினா அது தப்பான விஷயம். அது வந்து இல்லை இவனை ஃபுல்லாக எடுத்துருங்க, ஃபுல்லாக எடுத்துருங்கன்னா அப்போ எப்படிங்க நான் மொழி கதை ஒரு ஒரு சீன் நான் இங்கே எடுத்தேன்னா இது என்னென்னா இந்த படமே வந்து மல்டி ஸ்க்ரீன் பிளே. என்னென்னா நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் படம் பார்த்துட்ருப்பீங்க, ஒரு இடத்துல ஒரு காட்சி நடந்துருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு காட்சி நடக்கும், இன்னொரு இடத்துல ஒரு காட்சி, ஆனால் மல்டி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இப்போ என்னென்னா ஹாஸ்டலில் 3 ஃப்ளோர் இருக்குன்னா 3 ஃப்ளோரில் காட்சி நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் ஸ்க்ரீன் பிளேல மாறி மாறி போயிட்டுருக்கும், அந்த ரூமில் நடக்கும், கேரடரில் நடக்கும், வெளியே வெளில அந்த மாதிரி மல்டி ஸ்க்ரீன் பிளே போகும்போது
இந்த காய்ச்சல் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்டரியில் வர காய்ச்சல் சிங்க் ஆகாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் தெரியாதுன்னா இப்போ நான் எங்கே போகிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் என்னென்ன பண்ணிக்க அப்படின்னா எப்படிங்க சார் இது? இது தயவு செஞ்சு ரொம்ப தாழ்மையாக கேட்டிருக்கேன். அது ஏதாவது ஒன்று பண்ணி கே ராஜன் சார்லாம் நான் பேச தப்பாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அதாவது சார் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைங்க. ஆனால் கொஞ்சம் எங்களை தயவு செஞ்சு என் தயாரிப்பாளரை என்ன மாதிரி வர இயக்குநரில் கொஞ்சம் கொஞ்சம் ஊக்கப்படுத்துருங்க. சில வார்த்தைகளை கொஞ்சம் விடுங்கன்றேன். அதான் இப்போ நான் வந்து எனக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்க இல்லை யூ சர்டிஃபிகேட் கொடுனா நீங்கள் நான் திட்டலாம். 18 வயசு குழந்தைக்கு நான் படம் பார்க்க வரும்போது அந்த குழந்தைங்க ஒன்றுமே நான் ட்ராமா இங்கே வாங்க அங்கே போங்க யார் சார் படம் பார்ப்பாங்க? இன்றைக்கி ஒரு 150 ரூபா 200 ரூபா டிக்கெட் கொடுத்த ஒருத்தர் வந்து படம் பார்க்குறேன்னா அவனுக்கு மினிமம் அந்த சந்தோஷம் நான் கொடுக்கலன்னா சார் ஒரு டைரக்டர்ன்ற ஒரு மியூசிஷியன் மாதிரி நாங்கள் போயிட்டு அவனை ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், அதுக்கப்புறம் அவனை கதை சொல்லணும், அவனை சந்தோஷப்படுத்தணும், அளவு வைக்கணும், கிளைமேக்ஸில் ஒரு த்ரில் கொடுக்கலனா என்னடா படம் எடுத்துருக்கான் அப்படின்ட்டு ஒரு கேவலமாக சொல்லிட்டு போகிறோம் இன்றைக்கி உலகத்தில். எனக்கு இன்றைக்கி படம் பார்க்கும்போது அவன் ஃபோன் பண்ணும்போதே போடுறான் சார் ரிவ்யூ. இப்போ அவனை நான் எப்படி திருப்திப்படுத்துகிறேன் சொல்லுங்கள். நீ இதை பண்ணாத அதை பண்ணாதனா அப்போ நான் படமே எடுக்கக்கூடாது. இப்போது விஷால் சார் ஒன்று சொன்னார் எனக்கு 4 கோடிக்கில் படமே எடுக்காதீங்க அப்படின்னாரு. அவர் சொன்ன அர்த்தம் என்ன இருந்தாலும் சரி உண்மையாகவே இந்த மாதிரி இருந்தால் 40 கோடி எடுத்தாலும் படம் பண்ண முடியாது.